ஜெயலலிதா ஆன்மா சாந்தி அடிவதற்காவது சசிகலா குடும்பம் அதிமுகவில் இருந்து விலகி இருக்க வேண்டும் என கே பி முனுசாமி வலியுறுத்தியுள்ளார் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து வெளியே வந்த பிறகு சசிகலா அமைதியாக இருந்து வந்தார் தேர்தலின் போது தான் அரசியலில் இருந்து போவதாகவும் அறிக்கை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் அதிமுக நிர்வாகி ஒருவருடன் சசிகலா போனில் பேசும் ஆடியோ ஒன்று வெளியாகி வைரலாகியுள்ளது அதில் ஒன்றும் கவலைப்படாதீங்க கட்சியை கண்டிப்பா சரி பண்ணிடலாம் கட்சி வீணாவத பார்த்து கொண்டிருக்க முடியாது கொரோனா குறைஞ்ச பிறகு எல்லாரையும் சந்திக்கிறேன் என்று பேசியுள்ளார் இது அரசியல் அரங்கில் விவாதப் பொருளாக மாறியுள்ளது இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளியில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான கே பி முனுசாமி சசிகலாவின் பேச்சுக்கு ஒரு அதிமுக தொண்டர் கூட சிவிசாய்க்க மாட்டார் அதிமுகவை திசை திருப்பி தொண்டர்களை குழப்ப சசிகலா முயற்சி செய்து வருகிறார் அவரது எண்ணம் ஈடேறாது ஒரு தொண்டரும் சசிகலாவிடம் பேசவில்லை பாறாக சசிகலா தான் அவர்களிடம் பேச என்று குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் சசிகலா பேசும் நபர்கள் அமமுகவை சேர்ந்தவர்கள் என்றார் ஜெயலலிதா ஆன்மா சாந்தியடைவதற்காவது சசிகலா குடும்பம் அதிமுகவில் இருந்து இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்